மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் புதிய வருமான வரி முறையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்டுக்கு 3 லட்சம் முதல் 7 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு 5% வரியும், 7 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய்க்கு 10% வரியும் விதிக்கப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய்க்கு 15%, 12 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய்க்கு 20% வரி விதிக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி, மொபைல் போன் போன்றவற்றின் இறக்குமதிக்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் மற்றும் அதன் உதிரி பாகங்களுக்கான சுங்கவரி 18%-15% குறைக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி சுங்கவரி 15%-6% குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான வரி குறைப்பு எதிரொலியாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 2,200 ரூபாய் குறைந்ததை அடுத்து ஒரு சவரன் தங்கம் 52,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 6,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் கிலோவுக்கு 3,100 ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய பட்ஜெட் பாஜக அரசின் கூட்டாளிகளை சமாதானப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். பட்ஜெட் தொடர்பான அவரது சமூக வலைதள பதிவில், சாதாரண இந்தியருக்கு பயனளிக்காமல் ஏஏவிற்கு, அதாவது அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமே நன்மை பயக்கும் பட்ஜெட்டாக அமைந்திருப்பதாக விமர்சித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மத்திய பட்ஜெட்டை கண்டித்து வரும் 27ஆம் தேதி நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்காக 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பீகார் மாநிலத்திற்கு சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் மேம்பாட்டுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டதற்கு அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசிடம் தொடர் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு எனும் பெயரே இல்லாமல் போனதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதியும் ஒதுக்கப்படவில்லை, பெயரும் இடம்பெறவில்லை. மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டின் நலனை முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், எப்படி தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறதோ அதேபோல் தானும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் அரசியல் லாபத்திற்காக சில மாநிலங்களுக்கு நிதி அள்ளி கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டுமே இந்த பட்ஜெட் திருப்திப்படுத்துகிறது என்றும் இபிஎஸ் ஆடியுள்ளார். பாஜகவிற்கு ஆதரவான மற்றும் கூட்டணியில் உள்ள மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய பட்ஜெட்டில் கண்மூடித்தனமாக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா புகார் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென் மாநிலங்களை இந்தியாவின் ஒரு பகுதியாக பாஜக அரசு கருதவில்லை என்றார்.
இந்த ஆண்டு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. நீட் தேர்வு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் நீட் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தியும் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு, நீட் தேர்வின் புனிதம் திட்டமிட்டு மீறப்பட்டது என்பதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்தது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து நீட் தேர்வில் 400,000 அதிகமான மாணவர்கள் 4 மதிப்பெண்களை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்வில் 29வது கேள்விக்கு 4வது ஆப்ஷன் தான் சரியான விடை என தெரிவிக்கப்பட்டதால் ஆப்ஷன் 2 தேர்வு செய்து 4 மதிப்பெண்களை பெற்ற 400,000 மாணவர்கள் அதனை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்தது அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றார். சென்னையில் பல இடங்களில் நேற்றிரவு திடீரென மழை வெளுத்து வாங்கியது. எழும்பூர் சென்ட்ரல், வேப்பேரி, புரசைவாக்கம், கோடம்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், மாம்பலம், வடபழனி, கோயம்பேடு, கிண்டி, தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் பணி முடிந்து வீடு திரும்பிய பலரும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தபோது தங்கள் தரப்பில் வாதாடுவதற்கு அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதால் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள சந்திரபாண்டியன் திருமண மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மனைவி மற்றும் சகோதரர் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தாங்களும் கைது செய்யப்படலாம் என்பதால் முன்ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனா பானுவும் சகோதரர் முகமது சலீமும் மனு தாக்கல் செய்தனர். சென்னை வேப்பேரியில் போக்குவரத்து காவலர்கள் 3 சோதனை என்ற பெயரில் வாகன ஓட்டிகளிடம் லஞ்சம் வாங்கி மஞ்சப்பையை நிறைக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பான செய்தி நியூஸ் தமிழில் வெளியான நிலையில் வேப்பேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராமசாமி, காவலர்கள் ரமேஷ் மற்றும் ரகுராமன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சென்னை வேப்பேரியில் போக்குவரத்து காவலர்கள் மஞ்சப்பையில் லஞ்சம் பெற்ற வீடியோ வெளியான நிலையில் போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையாளர் சுதாகர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிலர் லஞ்சம் பெற்று அனைத்து போக்குவரத்து காவலர்களையும் அவமானப்படுத்துவதாக கூறிய அவர், லஞ்சம் பெறுபவர்கள் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்து மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை உடனே வழங்க குரல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அப்போது நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 3 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு வரும் 3 விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி உத்தரவிட்டுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பாண்டிச்சேரியில் என்ஐஏ வழக்குகளுக்கான அரசு சிறப்பு வழக்கறிஞராக ஈவி சந்துருவை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 3 அவர் அந்த பொறுப்பில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கில் 25வது கார்கில் வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. வரும் 26 லடாக்கில் நடைபெறும் இந்த கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த உள்ளார். இதனால் நிகழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் டைரக்டர் ஜெனரல் இயல் ஜமீர் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதியை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது.
சிவில் சர்வீஸ் தேர்வில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடு குறித்த பதிவு சர்ச்சையானதை அடுத்து IAS அதிகாரி ஸ்மிதா சபர்வால் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிவில் சர்வீஸ் பணிகளில் உடல்நல குறைபாடுகள் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அவசியமா என IAS அதிகாரி ஸ்மிதா சபர்வால் கேள்வி எழுப்பியிருந்தார். மணிக்கு சுமார் 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி சிறு கோள் ஒன்று வியாழக்கிழமை வரவுள்ளதாக நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது. 2011 MW1 என்று பெயரிடப்பட்ட சிறு கோளின் அளவு சுமார் 380 அடி இருக்கும் என்றும் இது பூமிக்கு மிகவும் நெருக்கமாக வராது என்றும் நாசா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. UPSC தேர்வில் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை எதிர்த்து ஓம் பிர்லா மகள் அஞ்சலி பிர்லா மனு தாக்கல் செய்த நிலை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அது தொடர்பான பதிவுகளை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக எக்ஸ், கூகுள், மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு இந்திய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ஆபாச உள்ளடக்கங்களை சிறார்கள் பார்க்க அனுமதித்ததாக எழுந்த புகாருக்கு விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதே விவகாரத்தில் ஜூன் மாதமும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு நெட்ஃபிளிக்ஸ் பதிலளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. டெல்லியில் தேசிய கீதம் பாடச்சொல்லி வற்புறுத்தி இஸ்லாமிய இளைஞரை கொலை செய்த வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றி டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த நபரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையே காப்பாற்றி உள்ளது மிக மோசமான விஷயம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் சரக்கு வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த மதுபானங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது வாகனத்தில் இருந்து மதுபான பாட்டில்கள் கீழே விழுந்த நிலையில் அதனை ஆண்கள் பெண்கள் என அனைவரும் முந்தியடித்து எடுத்துச் சென்றனர். குஜராத் மாநிலம் கம்பாலியா பகுதியில் தொடர் கனமழை காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. கட்டட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த NDRF குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட் மாவட்டத்தில் வீட்டின் முன்பு சார்ஜ் போட்டிருந்த எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரி வெடித்து தீப்பிடித்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. தீப்பிடித்தவுடன் அங்கிருந்தவர்கள் விலகிச் சென்றதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு உழைத்த தொகுதி பார்வையாளர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய திமுக நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு நேரில் அழைத்து பாராட்டியுள்ளது. சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள குறிஞ்சி அலுவலகத்தில் நடந்த பாராட்டு விழாவிற்கு பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமிக்க திமுக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெறும் பல்வேறு பணிகளுக்கான டெண்டரில் அதிமுகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அக்கட்சியின் நகர்மன்ற உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அதிமுகவினர் அறிவித்துள்ளனர். மாஞ்சோலை தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பறித்துவிட்டு சூழல் சுற்றுலாவை வளர்ப்பது ஏன் என்று தமிழக அரசுக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாமிரபரணியில் உயிர்நீத்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய அவர் மாஞ்சோலையிலிருந்து தேயிலை தோட்ட மக்களை வெளியேற்ற மிகப்பெரிய சதி நடப்பதாகவும் கூறினார். கீழ்கட்டளையிலிருந்து மடிப்பாக்கம் கைவேலி வழியாக இயக்கப்பட்ட 18D, 18P, M1, 45 ACT தடம் எண் கொண்ட பேருந்துகள் இன்று முதல் மடிப்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், புழுதிவாக்கம் ஆகிய பகுதிகளில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் வருவாய்த்துறையினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர். தமாகாவில் இருந்த சுந்தர் என்பவர் சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு மாறியதுடன் தமாகா கட்சியினரின் அலுவலகத்தை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியின் கொடியை ஏற்றியதால் இருதரப்பிற்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. C
சென்னை அடுத்த குன்றத்தூர் அருகே 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.87 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்டு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். அரசு நிலத்தை ஆக்கிரமித்து தண்ணீர் கம்பெனி கட்டுமான பொருட்கள் விற்பது, கல் அறுக்கும் தொழிற்சாலை வைத்து நடத்தி வந்தது தெரிய வந்தது. சென்னை ராஜாஜி சாலை கடற்கரை பேருந்து நிலையத்தில் பட்டாக்கத்தியுடன் நின்று கொண்டிருந்த மாநில கல்லூரி மாணவர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். லோகேஷ், சாமுவேல், ஸ்ரீகாந்த் ஆகிய 3 பேர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களை தாக்குவதற்காக காத்திருந்த போது ரகசிய தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். சேலத்தில் அரசு அலுவலகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இரும்பு பொருட்களுக்கு முறைகேடாக சாலையோரத்தில் ஏலம் நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை செய்தியாக சேகரித்த செய்தியாளருக்கு மிரட்டல் விடுத்த கும்பல், தாங்கள் சாதி சங்க மாநாடு தொடர்பாக ஆலோசனை நடத்துவதாக மழுப்பலாக பதிலளித்தனர். ஈரோட்டில் தனியார் உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகேந்திரா என்ற தனியார் உணவகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஊழியர்கள் மற்றும் சாப்பிட வந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். மயிலாடுதுறை அருகே கொள்ளிடம் ஆற்றில் டிராக்டரில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவனை எச்சரித்து எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பிய காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 2 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். அத்துடன் மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி மணல் கடத்தலில் ஈடுபட்ட கல்லூரி மாணவனையும் போலீசார் கைது செய்தனர். சென்னை புறநகர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக பூந்தமல்லி, நெற்குன்றம், மதுரவாயில், ஆழ்வார் திருநகர், வளசரவாக்கம், ராமாபுரம், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் பணி முடிந்து வீடு திரும்பிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. வெள்ளியப்பா நகர், அம்மனத்தாங்கல், கிருஷ்ணாபுரம், முத்துக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் எஸ் பாறைப்பட்டி பகுதியில் வீசிய சூறை காற்று காரணமாக ஏராளமான வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் சேதத்தை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் அறையை முற்றுகையிட்டு மாநகராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேயருக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படும் மாநகராட்சி ஆணையரை பணி இடமாற்றம் செய்யக்கோரியும் மேயரை பதவி விலக வலியுறுத்தியும் கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோலை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தங்கள் பாட்டிக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தினை உறவினர்கள் அபகரித்து விட்டதாக கூறிய அவர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி தீக்குளிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இணை ஆணையராக இருந்த கார்த்திக் திண்டுக்கல் மாவட்ட இணை ஆணையராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தை விமர்சித்தும் கோவில் இணை ஆணையர் கார்த்திக்கை கோவிலை விட்டு வெளியேறும்படியும் கூறி ஜோதிடர் ஆண்டாள் சொக்கலிங்கம் என்பவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தனியார் பேருந்துகளிடையே பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் ரத்தினம் என்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் சாலையின் குறுக்கே நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தரைப்பாலத்தில் லாரி சிக்கிக் கொண்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூரிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் நோக்கிச் சென்ற சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி சாலையில் சிக்கிக் கொண்டதால் மற்ற வாகனங்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. விழுப்புரம் அருகே பூட்டியிருந்த ஹோட்டலில் புகுந்து கல்லாவில் இருந்த பணம் மற்றும் செல்போனை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் உரிமையாளர் இளங்கோவன் அளித்த புகாரின் பேரில் திருடிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கத்தியை காட்டி மிரட்டியதோடு தாக்கிவிட்டு 1300 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ராஜவேல் என்ற இளைஞரிடம் கத்தியை காட்டி மிரட்டிய விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் பணம் கொடுக்க மறுத்ததால் தாக்கிவிட்டு பணத்தை பறித்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 2வது மனைவியை அடித்து கொலை செய்ததாக கணவரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூருவில் மரம் ஏறும் வேலை செய்து வரும் மேல்சாந்தம்பட்டியைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவர் திப்பனூரைச் சேர்ந்த சுதாராணி என்பவரை 2வதாக திருமணம் செய்தார். இந்நிலையில் பிரிந்து சென்ற முதல் மனைவி மீண்டும் குடும்பம் நடத்த வந்ததால் குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு 22 பேர் உயிரிழந்திருப்பதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அத்துடன் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடியிலிருந்து பாதுகாப்பதற்கான ARV மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டு மட்டும் பாம்பு கடியால் 7310 பேர் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மதுரையில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திலிருந்து இளைஞர்கள் ஹெல்மெட்டை திருடிச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. சாலை விபத்துகளின் போது உயிரிழப்புகளை தவிர்க்க ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் போலீசார் விதிக்கும் அபராதத்திலிருந்து தப்பிக்க இளைஞர்கள் ஹெல்மெட்டை திருடிச் சென்றதாக தெரிகிறது. கேரள மாநிலம் வாழக்கோடு பகுதியில் பெட்ரோல் பங்கில் டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் நிரப்பும் போது திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பெட்ரோல் பங்க் அருகில் எரிந்து கொண்டிருந்த தீ பெட்ரோல் பம்ப் வரை பரவியதுடன் சாலையோரங்களிலும் பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மூன்றாவது நாளாக வங்கதேசத்திலிருந்து விமானம் மூலம் 35 மாணவர்கள் சென்னை வந்தனர். இடஒதுக்கீடு தொடர்பாக வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டம் கலவரமான நிலையில் அங்கு மருத்துவம் படிக்கச் சென்ற தமிழக மாணவர்களும் பாதிப்புக்குள்ளானார்கள். இதனால் இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் 3வது நாளாக 35 தமிழக மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர். கனடாவில் உள்ள இந்து கோவில் சுவற்றில் கருப்பு மையினால் பிரதமர் மோடி குறித்து அவதூறாக எழுதப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எட்மண்டன் நகரில் சுவாமி நாராயண் கோவில் சுவற்றில் கருப்பு மை பூசப்பட்ட சம்பவத்திற்கு கனடா MP சந்திர ஆர்யா கண்டனம் தெரிவித்துள்ளார். அதோடு இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கவும் அவர் காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளார். இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வீடியோவை ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குழு வெளியிட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் நிலையில் பதிலடி கொடுக்கும் விதமாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குழு தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி தொடங்க உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள புகழ்பெற்ற உணவகம் ஒன்றில் பாரிஸ் 2024 என்ற வாசகங்களுடன் விற்பனை செய்யப்பட்ட பிரெட்டுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க உள்ள பகுதியில் விற்பனை செய்யப்படும் பிரெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கம்போடியாவில் முதன் முதலில் பிறந்துள்ள அழிந்து வரும் பிளாக் மாஷ் என ஆமை குஞ்சு ஒன்று பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. செயிம் ரீப் மாகாணத்தில் உள்ள அங்கோர் பல்லுயிர் பாதுகாப்பு மையத்தில் கடந்த மே மாதம் இந்த பிளாக் மாஷ் என ஆமை குஞ்சு பொறித்ததாக கூறப்படுகிறது. இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சஞ்சு சாம்சன் இடம்பெறாத நிலையில் அவர் இப்படி ஒரு நிலைமையை சந்திப்பது முதல் முறையா என இந்திய அணியின் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர் சஞ்சு சாம்சன் மற்ற வீரர்களுடன் ஏற்பட்ட போட்டியால் வெளியேற்றப்படவில்லை என்றார். இந்தியாவுக்கு எதிரான T20 தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை T20 அணி கேப்டன் பதவியிலிருந்து ஹசரங்கா விலகிய நிலையில் சரித் அசலங்கா புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது தலைமையிலான அணியில் குசல் ஜெனித் பெரேரா, குசல் மெண்டிஸ், தஷுன் ஜெனக்கா, பனிந்து ஹசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்திரானா, நுவான் துஷாரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்.
2025 ஆம் ஆண்டு நடைபெறும் IPL தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக டிராவிட் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக டிராவிட் KKR அணியின் தலைமை பயிற்சியாளராக செயல்பட உள்ளதாக பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2012 மற்றும் 2013 ஆம் ஆண்டு IPL தொடர்களில் ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக செயல்பட்ட டிராவிட் அந்த அணிக்கே தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத் அணியின் புதிய பயிற்சியாளராக யுவராஜ் சிங்கை நியமிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது குஜராத் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் உள்ள ஆஷிஷ் நெஹ்ரா மற்றும் விக்ரம் சோலங்கி ஆகியோர் விலக முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் விளையாடிய UAE அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 103 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 14 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி 107 ரன்கள் எடுத்து எளிதாக வென்றது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் 500 நடன கலைஞர்கள் நடனமாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படத்தின் கம்பேக் இந்தியன் பாடலின் வீடியோ இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருக்கிறது. படத்தில் சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கணி, பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் நடித்துள்ள நிலையில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. சூர்யா நடிப்பில் உருவாகி வரும் கங்குவா படத்தில் கார்த்தி சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கார்த்தியின் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் சூர்யா ஒரு காட்சியில் நடித்திருந்த நிலையில் தற்போது கங்குவா படத்தில் கார்த்தி நடித்திருப்பதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. நடிகர் சூரி அண்ணாபென் நடித்துள்ள கொட்டுக்காளி திரைப்படம் வரும் August 23 திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டுக்காளி படம் பெர்லின் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு பார்வையாளர்களிடையே வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இப்படம் வரும் August 23 திரையரங்குகளில் வெளியாகும் என சிவகார்த்திகேயன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பூச்சாட்டு நிகழ்வில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி கோட்டை மாரியம்மனுக்கு பல வண்ண மலர்களை கொண்டு சிறப்பு பூசை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கன்பட்டியில் உள்ள அங்காள ஈஸ்வரி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டிய இளைஞர்களின் தீச்சட்டி ஆட்டத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூசைகள் செய்யப்பட்ட நிலையில் மலர் அலங்காரத்தில் காட்சி அளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த ஆதனூரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று காத்திருந்து திரௌபதி அம்மனை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரம் அருகே உள்ள அம்மன் கோவிலில் ஆடிப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஊர்வலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கோவிலிலிருந்து பால்குடத்தை எடுத்துச் சென்ற பக்தர்கள் மேளத்தாளம் முழங்க கோவிலை சுற்றியுள்ள வீதி வழியாக உலா வந்து கோவில் சன்னதியில் வந்தடைந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற தேர் பவனியில் அப்பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இதனை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோனியார் ஆரோக்கிய மாதா சுரூபங்கள் வைக்கப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. IQ மொபைல் நிறுவனத்தின் Z9S வரிசையில் Z9S Pro மாடலும் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. IQ Z9 Pro சமீபத்தில் BIS சான்றிதழை பெற்றுள்ளதால் இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவில் Z9 சீரீஸில் விரைவில் அறிமுகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறங்களில் கிடைக்கும் என்றும் மேலும் 12GB பிளஸ் 256GB மெமரி ஆப்ஷன் கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
விவோ V40 ப்ரோ, விவோ 40 ஆகிய இரு புது மாடல் ஸ்மார்ட் போனை விவோ நிறுவனம் இந்தியாவில் ஆகஸ்ட் மாதத்தில் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஸ்மார்ட் போன்களில் அதிக திறன் கொண்ட கேமரா மற்றும் சென்சார்களை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் விலை குறித்து எந்த தகவலும் வெளிவராததால் இளைஞர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். சிட்ரான் நிறுவனம் முற்றிலும் புதிய எஸ்யூவி மாடலான பசால்ட் மாடல் காரினை இந்திய சந்தையில் ஆகஸ்ட் 2 அறிமுகம் செய்ய உள்ளது. தற்போது தேர்வு செய்யப்பட்ட விற்பனையாளர்கள் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பசால்ட் எஸ்யூவிக்கு முன்பதிவை எடுத்து வருவதாகவும், வாடிக்கையாளர்கள் 25,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.